ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்று முதல் ரயிலின் வேகம் அதிகரிக்கப்படுகிறது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் போர்ட்லேருந்து விருத்தாச்சலம் செல்லும் ரயில் பாதையானது முன்னாடி இந்த பாதையோட ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் 70 வரைக்கும் தான் இயக்கிட்டு இருந்தாங்க. இனி 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்போவதாக அறிவிப்பு கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி பிப்ரவரியிலே ஓஎம்எஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கு 121 செட் பண்ணாங்க. இப்போது கொடுத்துருக்கிற வேகம் பார்த்திங்கன்னா 110. இந்த 110 என்பது கடலூர் விருத்தாச்சலத்துலேருந்து குறிஞ்சிப்பாடி வரைக்கும் 110. குறிஞ்சிப்பாடியிலேருந்து அந்த கேர்வ்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து 90 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரயிலின் வேகம் அதிகரிக்க போகிறனால ரயில் வந்து முன்கூட்டியே ரயில் நிலையங்கள் வந்துவிடும். ஆனால் என்னென்னா, ஆளே இல்லாத கடைக்கு டீ அத்தர மாதிரி அந்த ரயில் பாதையை பொறுத்த வரைக்கும் ரயில்வே நிர்வாகம் புறக்கணிக்கப்படுகிறோம் நான் சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பாதையில் பொறுத்த வரைக்கும் கடலூர் போர்ட்லேருந்து விருத்தாசலம் ரயிலும் பாதையானது மொத்தமாகவே ரெண்டு ரயில் தான் இயங்கிகிட்ருக்கு. ஒன்று பெங்களூர் எஸ்எம்விடியிலேருந்து, சாரி, காரைக்கால்லேருந்து எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் இருக்கிறது. ஒன்று திருச்சியிலேருந்து திருப்பாதிப்பூலூர் செல்லும் ரயிலானது இயக்கப்படுகிறது. ரெண்டு ரயில் பாதை தான் இயக்கிகிட்ருக்கு. ஆனால் நம்ம சில காரணங்களும் பண்ணியிருக்கோம். இப்போயாவது ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சேலத்திலேருந்து விருத்தாசலம் வர ரயிலை அப் டு கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அந்த ரயில் வந்து இவ்வளோ செலவு பண்ணி அந்த பாதைக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நெய்வேலியில் உங்களுக்கு நெய்வேலியில் பவர் பிளான்ட் இருக்கிறதுனால நிலக்கரி ஏற்றுறதுக்கு மட்டும்தான் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பேசஞ்சர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாதையை புறக்கணிக்கப்படுகிறோம் நான் சொல்லுவேன். ஒரு கூடுதல் ரயில் சேவை கண்டிப்பாக தேவை. சென்னையிலேருந்து சேலத்துக்கு இந்த வழியாக விடலாம், எந்த எங்கேனாலும் விடுங்க. அந்த பாதைக்கு ரயில் கண்டிப்பாக தேவை என்றால் நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம். பொறுத்து இருந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும் என நம்புவோம். அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.